stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு தரம் இந்த இரவு விசுவாசத்தினால் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுடைய வீடுகளுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் யார், எங்களை எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, சென்னையினுடைய எந்த பகுதியை நீங்கள் சேர்ந்தவராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் எங்கே, இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் எங்களை பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் நான் கர்த்தருடைய சமாதானத்தை உங்கள் மேல் அறிக்கை செய்கிறேன். விசுவாசிக்கிற நீங்கள் இப்போதே சமாதானத்தை பெற்றுக் கொடுக்கிறீர்கள். நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியின் கடைசி வரை எங்களோடு இணைந்தீர்கள். காரணம், பல காரியங்களை குறித்து நாம் பேசப்போகிறோம். மேலும் அற்புதமான சாட்சிகளை இன்றைக்கு நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அதற்கு முன்பாய் நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். அநேக மக்கள் நினைப்பதை போல, கர்த்தர் ஏன் என்னை கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறார், ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில ஏன் எல்லாமே தலைகீழா நடக்குது, தவறா நடக்குது. முதலாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. இன்னும் நான் தெளிவாய் சொல்ல வேண்டுமானால், தேவன் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அதாவது ஒரு கெட்டதை கொடுத்து, ஒரு வியாதியை கொடுத்து, ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, மீள முடியாத தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, ஒரு வியாதி படுக்கிற ஒருவரை தள்ளி, இப்படிப்பட்ட விதத்துல கர்த்தர் நிச்சயமாய் ஒருத்தர் வாழ்க்கை இப்படிப்பட்ட விதத்துல தேவன் சோதிக்க மாட்டார். நண்பர்கள், பொல்லாங்கினால் அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. என்னென்றால் வசனம் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது. பொல்லாங்கு ஒருத்தர் வாழ்க்கையில கொண்டு வர்றது யார், கெட்டதை ஒருத்தர் வாழ்க்கையில செய்யறது யார், திருடன். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரா. யார் இந்த திருடன்? கண்டிப்பாய் நம் கண்களால பார்க்க முடியாது, ஆனால் பூமியிலே மக்களுடைய வாழ்க்கையில விசேஷமாய் செயல்படுகிற அசுத்த சக்திகள், திருமண வாழ்க்கையிலே செயல்படுகிறவை, குடும்ப உறவுகளிலே செயல்படுகிறவை, பொருளாதாரத்திலே, சரீர ஆரோக்கியத்துல கெட்ட பழக்கங்களை கொடுத்து செயல்படுகிறவை, வியாதியினால், கொடிய தீராத நோயினால் ஒருத்தரை தாக்குகிற, இப்படி பல விதத்துல இருள் செயல்படுகிறது. திருட, கொள்ள, அழிக்க, ஒருத்தருடைய வாழ்க்கை அசுத்தத்தினுடைய பிடியில் இருக்கும்போது அந்த நபருடைய கடைசி நிலை அவர் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதே தவிர வேறு இல்லை என்பதை பிசாசு உறுதிப்படுத்திக் கொள்கிறார். தற்கொலை என்கிற அந்த கட்டம் வரை, வாழ்க்கை இனி வாழ முடியாது என்கிற ஒரு மனப்பான்மை வரைக்கும் ஒருத்தரை நெருக தள்ளுகிறான். அதாவது ஒரு சுவர் மூலையில ஒருத்தரை நிற்க வைப்பதைப் போல, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்களால திரும்ப முடியாது, எங்குமே வழி இல்லைன்ற ஒரு நிலைமையில கொண்டு போய் ஒருத்தரை நிறுத்துவதுதான் பிசாசுனுடைய அழிவான திட்டங்களிலே விசேஷமான. ஒருத்தரை கொண்டு போய் ஒரு நெருக்கத்துல நிறுத்துவார், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் வழி உண்டு நண்பர், வழி உண்டு. அதே வசனத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன். யார் ஒருத்தர் வாழ்க்கையில அசுத்தம் திருடி கொன்று அழித்து கொண்டுகிறதோ, ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அந்த நபர் அவர் வார்த்தை விசுவாசிக்கும் பட்சத்தில், இதோ இவருக்கு கொடுக்கப்பட்ட கால கெடு என்னன்னு பாருங்க. வாழ்க்கையை சாத்தான் திருடி கொண்டு, கனவுகளை திருடி கொண்டு அழித்து கொண்டிருந்தான். வாழ்க்கை முடிவு முடிந்தது என்ற ஒரு கட்டத்துக்கு அவர் வாழ்க்கை சென்றது. அவ்வளவுதான், இனி வெளியே வர முடியாது. கண்டிப்பா குடும்ப தலைவர், கணவர், தந்தை, இப்படிப்பட்ட பல பொறுப்புகளை சுமக்கிற ஒருத்தர் அவர் வாழ்க்கை முடிந்து போயிருந்தால் குடும்பம் முழுவதும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். குடும்பத்துல யார் வாழ்க்கை நல்லா இருந்திருங்க, எல்லாருமே அதே துக்கத்துல வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. இவர் ஒருத்தரை காப்பாற்றியது மொத்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்ற வழி செய்தது. அற்புதமான, மகத்துவமான இந்த சாட்சி. நீங்க கூர்ந்து ஒவ்வொரு விளக்கங்களையும் நன்றாய் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். பிசாசின் பொய்யை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நண்பர்கள். சில பேர் நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்பட தான் பிறந்திருக்கிறேன், என் வாழ்க்கை ஒருபொழுது மாறப்போறதில்லை. அந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளாது. உங்கள் வாழ்க்கையை மாற முடியும், தேவனால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அற்புதமான சாட்சியை கூர்ந்து கவனிகள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் பாபு, என்னோட 53. நான் 18 குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே.
இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது, அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க, இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தல வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போது இத்தனை நாள் நம்ம எனக்கு தெரியாது டாக்டர்னு அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். 6 மாதமா என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போதான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்துள்ள பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும், அப்போதான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியலாம். அப்போது சார் நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கலை. அதனால் அவருக்கு சில மாத்திரை கொடுத்தாரு, அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து உப்பில் போட்டு குடிக்கிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்புகினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவள் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுகிறதும், இப்போ என் கையில் பணம் இல்லைனால நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோட சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல, அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வந்து எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கலோ 8 வருஷமாக படுத்து நின்றேன். அப்போது வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண்ணு தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போது எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டிங்கன்னா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க, பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படகில் இருக்கும்போது ஒரு பாஸ்ட் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டாம்னு சொன்னேன், வேண்டாம்னு சொல்லாதம்மா பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்கான்னு சொன்னார். சார் சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார், என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும், எதனா பண்ணணும். திரும்ப சோர்வாக போயிடுவேன், திரும்ப பட்டுக்கலாமான்னு இருக்கும், என்னால் எதுவுமே சாப்பிட்ட கடுக வாங்கி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினு போனால் உனக்கு சரியாக மாட்டேந்து, நீ தொழிஞ்சு போ அப்படின்னு சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கடைக்கிட்ட வந்து பார்க்குறது கிடையாது, நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வேறு எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் வேஷன் பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன்.
உட்காந்துருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்லை பாஸ்டர்னு சொன்னேன். சரி நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதல் கிடைக்கணும். சார் பார்க்கலாம் போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்காரு, நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சார் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பாஸ்ட் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதல் கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர்னு சொல்லிட்டேன். அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதல் கிடச்சிச்சு. அப்போ அவங்க அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர்னு சொன்னேன். அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின் பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதல் கொடுத்தாரு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதல் கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னேன். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சைக்கு வரத்துக்கு கிடக்கா என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்பேன், கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சைக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதல் கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதல் கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி தண்ணீரோடு அழுகும்போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்மாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதல் கிடைக்கும் சொன்னேன். அப்போது எப்படி தேவன் இருக்காரோ இல்லையா, தேவனால் முடியுமா? நான் யோசிக்க ஆரம்பித்தேன், கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதல் செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலாக்கியிருக்காங்க, நானும் விடுதலாக்குனேன், என்னோடய வேதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வேதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு பிடித்தினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேன், இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இந்த தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்கணும், குடிக்க மாட்டேன். அப்போ தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்தேன். எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1.5 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தார், உங்களுக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்தோம் எந்த விதமான வேதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல, எதனாலக்கா? அவர் சொன்ன இந்த 6 மாதம் டைம் கொடுத்தார் எனக்கு, ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன், தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோடய குடிப்பக்கத்தை விடுதலாக்குனாரு, ரெண்டாவது என்னோடய வேதையில் வந்து குணமாக்குனாரு. இப்போ வந்து என் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்காரு, என் குடும்பத்தில் எல்லாமே விடுதல் கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, அவள் திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவை ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவை நான் தேட ஆரம்பித்தேன். பரிசுத்தாவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ளே ஒரு குழப்பம்.
அப்போதான் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனிச்சு பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மை இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். இந்த சாட்சியை கேட்டு உங்களுக்கு நான் ஒரு தெளிவை கொண்டு வரும்படி, இருள் அசுத்தம் ஒருத்தர் வாழ்க்கையை தொடும் பொழுது அது கொண்டு வருகிற வெளிப்பாடுகள் என்னென்ன? ஒருத்தர் வாழ்க்கையில இருள் நுழையும் பொழுது, அதாவது கெட்டது ஒருத்தர் வாழ்க்கையில் நுழையும் போது, அசுத்தம் ஒருத்தர் வாழ்க்கையில் நுழையும் பொழுது அது சில அறிகுறிகளை நமக்காய் காண்பிக்கிறது, விட்டு செல்கிறது. அறிகுறிகள், அடையாளங்கள் நாம் நிதானித்துக் கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி, இது சரீரபூர்வமானதா ஆவிக்குரியதா என்பதை நிதானித்துக் கொண்டு எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அதற்கு அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும்படி, அப்படிதான் மக்களுக்கு நாம் ஆலோசனை கொடுத்து கொண்டுகிறோம். அவர்கள் பிரச்சனை சரீரபூர்வமானதா ஆவிக்குரியதா என்பதை நிதானிக்கும்படி. என எல்லாவற்றையும் ஒரே அணுகுமுறையோடு நம்ம அணுகக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான அணுகுமுறை உண்டு. இந்த அணுகுமுறை தான் விசுவாசத்தின் வெளிப்பாட்டை மாற்றுகிறது, விசுவாசத்தின் நடவடிக்கைகளை மாற்றுகிறது, விசுவாசமான செயல்களை செய்யும்படி தூண்டுகிறது. அந்த விசுவாசத்தின் செயல்களினால், அந்த அணுகுகிற விதத்தினால் நாம் அந்த அசுத்தத்தை துரத்தி ஆண்டவர் கொடுப்பதாய் வாக்களித்த ஜீவனான பரிபூர்ணமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய பாதிப்பினுடைய 12 அடையாளங்களை குறித்த ஒரு சிறு வீடியோ தொகுப்பை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த அறிகுறிகள் அடையாளங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். இப்படிப்பட்டதை நீங்கள் கடந்து செல்வீர்களானால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், இது ஆவிக்குரிய பாதிப்பாக இருக்கலாம். நீங்கள் நேரடியாக எங்களை அணுக விரும்பினால், தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள விரும்பினால், வாட்ஸ்அப் வழியாய் செய்தி அளிக்க விரும்பினால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். கண்டிப்பாய் நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும், முற்றிலும் இலவசமாக. இந்த அடையாளங்களை குறித்த வீடியோ பாருங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள். தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள், மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிருஷ்டங்கள், குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது, இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களின் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த 12 அடையாளங்களை கவனித்த உங்கள் மனதிலே கண்டிப்பாய் ஆச்சரியம் அல்லது தெளிவு ஏற்பட்டிருக்கலாம்.
இந்த பாதிப்புகளின் வழியாய் அறிகுறிகள் காண்பிக்கப்படுகிறது. கண்டிப்பாய் நாம் இதை ஆவிக்குரிய விதத்தில் மட்டும்தான் அணுக வேண்டும், அணுக முடியும். ஆவிக்குரிய விதத்தில் அணுகினால் மட்டுமே நாம் தீர்வை பார்க்க முடியும் நண்பர்களே. எனவேதான் சங்கீதம் 91 அடிப்படையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கைக்குட்டையை ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 கூட்டத்திலே விசேஷமாய் நாம் கொடுக்கிறோம். இலவசமாக, முற்றிலும் இலவசமாய். நீங்க யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், நீங்க நேரடியாக வரவேற்கப்படுகிறீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கைக்குட்டையை பெற்றுக்கொள்ளும்படி. காரணம், சங்கீதம் 91 நீங்க படிக்கும்பொழுது அது பாதுகாப்பினுடைய சங்கீதம். அதுல ஒரு வசனம் நான் உங்களுக்கு இந்த நேரம் சொல்ல விரும்புகிறேன். இங்கே தாவீது சொல்கிறார், நான், அதாவது பல பல வார்த்தைகள் அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டுக்கானால் அதுல பாதுகாப்பினுடைய அடையாளமாய் அவர் சொல்கிறார், பொல்லாப்பு உன்னை அணுகா, கெட்டது உன்னை அணுகா. அதாவது யார் உன்னதமானவருடைய மறைவில சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறார், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள யார் வராங்க, அசுத்தம் அவர்களை தொடுவதில்லை, கெட்டது அவர்களை தொடுவதில்லை. எனவேதான் நீங்கள் இந்த பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுக்கு குடும்பத்தாருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். இதை குறித்த ஒரு சிறு வீடியோவை நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எவ்விதத்திலே யாருக்காக இதை நாம் பயன்படுத்தலாம் என்று. உதவியின் சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் பெறப்போகிற இந்த கைக்குட்டையானது விசுவாசத்தினாலே எதை நீங்கள் தீர்மானிப்பீர்களோ அதை அடைவதற்கான தொடர்பு புள்ளியாக இருக்கிறது. இதோ இதை விசுவாசமாக பயன்படுத்தும் முறையாவது, உங்கள் வீட்டிலே வியாதி படுக்கையில் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் மீது நீங்கள் இதை தடவலாம் அல்லது தொடலாம், படுக்கையில் நீங்கள் இதை தொடலாம். மேலும் குடும்ப பிரச்சனையை சந்திக்கிற மக்கள் குடும்பத்தினுடைய புகைப்படம் ஒன்று இருந்தால் அதன் மேலாக இதை நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டுக்காக காத்து கொண்டிருந்தால் வேலை வாய்ப்பிற்காக நீங்கள் ரெசியூம் மீது, பயோடேட்டா மீது, அல்லது வேலை செய்யும் இடத்தில் உள்ள பொருள் மீது இதை வைக்கலாம். மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலேயும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிப்பது கிடைக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் உங்கள் விசுவாசத்துக்கு பலன் கொடுப்பார் என்று. எனவே விசுவாசத்தின் முதல் அடி எடுத்து வையுங்கள். இந்த உதவி சிறப்பு நிகழ்ச்சியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கைக்குட்டையை வந்து பெற்றுக் கொள்ளும்படியாக ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 15 விசேஷமான கூட்டம் காலை 9:30 282/681 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 606. நினைவில் கொள்ளுங்கள், உதவியானது எல்லோருக்கும் தேவையா இருக்கிறது. எல்லாமே சொல்லப்பட்டது. நாம் சற்று நேரத்திலே ஜெபிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாய் இந்த அற்புதமான சாட்சியை கண்டிப்பாய் நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆவிக்குரிய விடுதலைக்காய் நாம் பேசிக் கொண்டுகிறோம். இந்த நாளிலே இன்றைக்கு திருமண வாழ்க்கைக்கான, குடும்ப உறவுகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. தம்பதியர்களுக்காய், தனிமையா இருக்கிறவர்களுக்காய், எதிர்காலத்துக்கு தயார்படுத்துகிறவர்களுக்காய், திருமணமானவர்களுக்காய் கூட குடும்பம் குடும்பமாய் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட, எதிர்காலம் ஆஸ்வதிக்கப்பட ஆலோசனை கொடுக்கப்பட்டது. நாளை வெள்ளிக்கிழமை நான் சொல்லிக் கொண்டிருந்தது போல ஆவிக்குரிய பாதிப்பு உள்ள உங்களுக்காய், இதோ அதை குறித்த ஒரு சாட்சி நீங்க கேட்கும்படி விரும்புகிறேன். இவர் வாழ்க்கையில் நடந்த இந்த மாற்றம், இவருக்கு கிடைத்த இந்த விடுதலை உங்களுக்கும் நிச்சயமாய் சாத்தியமாக முடியும். நன்றாய் இந்த சாட்சியை கவனிங்கள். இந்த சாட்சி முடிந்த பிற்பாடு சற்று நேரத்திலே நாம் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். என் பேரு ஷெலி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பயத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு அதிகமான பயம் இருந்தது, எனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது, எப்பொழுதும் என் கூட என்னுடைய மகள் இல்லைனா என் கணவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிகமான பயத்தில் இருந்தேன். என்னால் குளிக்க கூட போக முடியாது. நான் குளிக்க போகிறது தான் என்னுடைய பிள்ளைகள் டோர் கிட்ட வந்து நிற்கணும். என்னால் குளிக்க கூட போக முடியாது, தண்ணியில் கூட என்னால் கை வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு மரிச்சிருவேன், நான் இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நான் குளிக்க போகும்போது கண்ணை மூடும் போது எனக்கு நெருப்பு பட்டு நான் இறந்துருவேன், தண்ணி பட்டு இறந்துருவேன் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு இந்த மாதிரியான குரல்கள் கூட கேட்டது, நீ சீக்கிரமாக இறந்துருவேன், இன்றைக்கி இறந்துருவேன். இந்த மாதிரி வேலை செய்யும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும், நீ இறந்துருவேன் அப்படின்ட்டு. நான் உடனே என்னோடய மேலதிகாரிக்கிட்ட ஓடுவேன், என் கணவரை நான் தொடர்பு கொள்வேன், என் பிள்ளைகளை தொடர்பு கொள்வேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன்.
என்னால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப அதிகமான பயம். சில நேரத்தில் என் கணவர் தான் கார் ஓட்டுவார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கும், ஏர் கண்டிஷனல் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும், ஏன்னா எனக்கு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை இல்லை நீங்கள் காரை நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க நினச்சி சொல்லிட்டு நான் குறை சொல்லுவேன். எனக்கு பெரிய மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ என் கணவர் கேட்பாரு, எல்லாமே ஆன்ல தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்குது, எப்படி சூடாகுது அப்படின்னு கேட்டார். அதன் பிற்பாடு என் கணவர் என்ன மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து பார்த்தாங்க, என் கணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை யாராவது குடும்பத்தில் மரிச்சிருக்காங்களா இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும் போது என் கணவர் இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், உங்களுக்கு நாம் என்டிடி தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும், அவங்க பிரெயின் முழுவதுமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். நான் அந்த தூக்க மாத்திரை சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லா தூங்கினேன், நல்லா உணர்ந்தேன், அதுதான் ஒரே வழின்னு நினச்சேன். ஆனால் அதன் பிற்பாடு நான் தூக்கத்துலேருந்து எழுந்த பிற்பாடு அதே சோகம், அதே பயம், அதே மரணத்தின் பயம், அதே மன அழுத்தம் எல்லாமே என்னை சுற்றி இருந்தது. நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையை அழிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அழிக்குது, என் கணவர் இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, என்னுடைய எப்போதும் என்னோடய கணவர் என்னோடய பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நொடி கூட என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு வெளியே இருக்கிறது என்னால் தாங்க முடியல. சில நேரத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத என் பிள்ளைகள் பார்த்துருக்காங்க, என் சிந்தனை சரியானதாக இல்லவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒருவரால் அழைக்கப்பட்டிருந்தேன், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு உதவியாளர்களும் போதகர்களும் உதவி செஞ்சாங்க. நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன் எப்படி என்னுடைய பயத்தையும் என்னுடைய பதட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். இயேசு மட்டுமே ஒரே வழியாக இருக்கார். என் வாழ்க்கையும் என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொடுக்கும் போது, நான் தொடர்ந்து சங்கிலி ஜபம் செய்யும் போது நான் விடுதலை பெறுவேங்கிறத உணர்ந்தேன். நான் அதிகமாக ஆலயத்துக்கு வந்தேன், நான் அதிகமாக உதவியை பெற்றுக்கொண்டேன். போதகர் போதகர் மனைவின் மூலமாக நான் கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டேன். நான் இனிமேலும் அந்த பயத்தில் அந்த பிரச்சனையில் இல்லை, என்னோடய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நான் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கேன், இனிமேலும் நான் தூக்கம் மாத்திரை எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக இப்போ எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துல வேணால் எதை வேணால் செய்ய முடியும், நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். யார் நீங்கள் உங்களுடைய தண்ணீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களோ தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் நிகழ்ச்சியில் இறுதிக்கு வந்திருக்கிறோம், இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது, நாம் தேவனோடு பேசலாம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள், ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, சர்வ வல்லவரே, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வராமல், வேறொன்றுக்கும் அவன் வருவதில்லை. வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே சமயம் நான் ஜீவனை தர வந்தேன், பரிபூர்ண பெற வந்தேன் என்று எங்களுக்கு வாக்களிக்கிறேன். உன் வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இருளின் கிரியை நாம், இந்த நபர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானவராய் இருந்து விட முடியாதவராய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் வீட்டிலே சண்டைகள், தூங்க பல மணி நேரம் கடந்து செல்கிறது இரவில், அல்லது சில நேரம் ஏன் பல இரவுகள் தூக்கமே இல்லை, விடிய 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 இவர் அதே யோசனையிலே பயத்திலே திட்டலோடு விழித்துக் கொண்டிருக்கலாம். பலவிதமான கெட்ட கனவுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மன அழுத்தத்தோடு இருக்கலாம். பாரமாய் சற்று நேரத்திலும் கூட இவர் வீட்டிலே பல போராட்டமான சூழ்நிலை. என் தேவனே, தண்ணீரை பருகும்போது இந்த நபருக்கு இலை பாருதலை கொடு. எந்த வயதை சேர்ந்தவராக இருந்தாலும் சக்தி இந்த நேரம் இந்த திரையின் வழியாய் இவர் உடலுக்குள் பாய்ந்து சென்று மனசிலே உள்ள பாரங்களையும் சுமைகளையும் துக்கங்களையும் ஏக்கங்களையும் நீக்குவதாய், கவலைகளை நீக்குவதாய், கண்ணீர்களை துடைப்பதாய், நீர் மட்டுமே கொடுக்கக்கூடிய விடுதலையை சமாதானத்தை, நீ சொன்ன உலகம் கொடுப்பதை போல் நான் கொடுப்பதில்லை, இந்த சமாதானத்தை கொடு. இந்த ஜபத்தின் வழியாய்
கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறேன். இதுவரை இல்லாத நிம்மதியான சமாதானமான உறக்கத்தை இந்த இரவு குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் நன்றி ஆண்டவராக இயேசுவேன். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்போதே. நிலைப்பாடு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுவரை இல்லாத நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நீங்கள் பெறுவீர்கள். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.